நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக நாம் இணைந்து திருப்பாடலை வாசிக்கவும் திருப்பாடலை தியானிக்கவும் திருப்பாடலை நம்முடைய இறை வேண்டலாய் ஆண்டவரை நோக்கி எழுப்பவும் இந்த நாட்களில் அவர் செய்யக்கூடிய பெரிய நன்மைக்காக அவருடைய பேர் அன்புக்காக நாம் இணைந்து அவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே தரப்படுகின்ற பதிலுரை பாடலை நாம் எடுத்து வாசிக்க நமக்கு அருள் செய்கின்றார். அவரே அந்த வாசிப்பிலே நம்மை வழிநடத்துகின்றார். இறைவார்த்தையை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடிய துணையாளராம் தூய ஆவியாரை ஆண்டவர் நம் மத்தியிலே அனுப்புகிறார். இறை வார்த்தை புத்தகத்தை திறக்கின்ற போதெல்லாம் நம் கண்களில் அந்த இறை வார்த்தை படுவதற்கு முன்னமே தூய ஆவியார் நம்முடைய கண்களில் படுகின்றார். ஏனென்றால் அந்த இறை வார்த்தையை வாசிப்பதற்கு நமக்கு வலுவூட்டுகின்றவர் அவர். அந்த இறை வார்த்தைகளை சரியான முறையிலே புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள நமக்கு கற்றுக் கொடுக்கின்றவர் தூய ஆவியார். புரியாத பகுதிகள் அல்லது குழப்பமான பகுதிகள் என்று திருவிவிலியத்திலே நம்முடைய மனித அறிவுக்கு எட்டாவதவை இருக்கின்ற போது அவற்றையெல்லாம் நமக்கு விளக்கப்படுத்தி அதிலே மறைந்து கிடக்கக்கூடிய ஆண்டவருடைய செய்தி என்ன, ஆண்டவர் அதிலே உணர்த்தக்கூடிய பாடம் என்ன, நமக்கு காட்டுகிற வழிகாட்டுதல் என்ன, இவற்றையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள அதன்படி வாழ நமக்கு உறுதுணை செய்பவர் உற்ற துணையாளராம் தூய ஆவியார். எனவே ஒவ்வொரு திருப்பாடலையும் நாம் வாசிப்பதற்கு முன்னாக அல்லது ஒவ்வொரு திருவிவிலிய பகுதியையும் கூட நாம் எடுத்து வாசிப்பதற்கு முன்பாக தூய ஆவியாருடைய துணையை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நாம் வாசிப்பது மனித வார்த்தைகள் அல்ல, இது கடவுள் மனிதர்கள் வாயிலாக நமக்கு கொடுத்த வார்த்தை. கடவுளே நம்மோடு மனிதர்கள் வாயிலாக பேசிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நிலையான வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் அமைதி தரும் வார்த்தைகள், ஆறுதல் தரும் வார்த்தைகள். இந்த இறை வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய வார்த்தை. இந்த ஒரு சிறிய பின்னணியோடு இன்றைய திருப்பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 50. இந்த 50வது திருப்பாடல் உண்மை வழிபாடு என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. உண்மை வழிபாடு. இஸ்ரேல் மக்கள் தங்கள் கடவுளுக்கு வழிபாடு செலுத்தினார்கள். அந்த வழிபாட்டிலே புகழ்ச்சி இருந்தது, அந்த வழிபாட்டிலே போற்றுதல் இருந்தது. அந்த வழிபாடு ஆலயத்திலும் செய்யப்பட்டது, வீடுகளிலும் செய்யப்பட்டது, பொது இடங்களிலும் செய்யப்பட்டது. இந்த வழிபாடு என்பது மிக குறிப்பாக பலிகளையும் காணிக்கைகளையும் மையப்படுத்தி வருகின்ற பொழுது அது கோவிலில் மட்டும்தான் செய்யப்பட்டது. மற்ற இடங்களிலே புகழ்ந்தார்கள், இறை வார்த்தையை தொழுகை கூடங்களிலே வாசித்தார்கள், வீடுகளிலே ஒன்று கூடி ஆண்டவரை புகழ்ந்து பாடினார்கள், உணவு உண்பதற்கு முன்னால் ஆண்டவரை போற்றினார்கள், உணவு உண்ட பின்பும் கூட ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள், தங்களுடைய பயணங்களிலே ஆண்டவருக்கு நன்றி கூறினார்கள். சியோன் மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய அந்த பேரிரக்கம் நிறைந்த இல்லத்தை தேடி வந்தபோது புகழ்ந்து கொண்டே போற்றிக்கொண்டே அவர்கள் வந்தார்கள். எனவே அவர்களுடைய வாழ்வில் இந்த வழிபாடு என்பது பல நிலைகளிலே பல இடங்களிலே செய்யப்பட்டது. ஆனால் காணிக்கைகளும் பலிகளும் ஆலயத்திலே ஆண்டவர் வாழும் கோவில் என்று சொல்லப்பட்ட அந்த சியோன் மலையினுடைய ஆலயத்திலே செய்யப்பட்டது. எனவே இதுதான் வழிபாட்டை குறித்த ஒரு சிறிய ஒரு பின்னணி. உண்மை வழிபாடு என்று இந்த திருப்பாடல் 50க்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படியென்றால் கால வரலாற்றிலே இந்த மக்கள் சில நேரங்களில் உண்மை தெய்வத்தை விட்டுவிட்டு போலியானதை வழிபடத் தொடங்கினார்கள், போலி கடவுள் நம்பிக்கை கொள்ளத் தொடங்கினார்கள். போலியான நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். கடவுளுடைய வார்த்தையை மதிப்பதை விட இந்த உலகத்தினுடைய வீணான பலன் தராத நமக்கு எந்த விதத்திலும் உதவாத மூட மூட்டுத்தனமான நம்பிக்கைகளை அவர்கள் நம்பத் தொடங்கினார்கள். இந்த நம்பிக்கைகள் போலி கடவுளிடமிருந்து புறப்படுவே என்று சொல்கின்ற போதே அது வாழ்வு கொடுக்காது, அது வழிகாட்டாது என்பது உறுதி. எனவே இவற்றை அவர்கள் செய்தபோதுதான் கடவுள் அவர்களை கண்டிக்க தொடங்கினார். அந்த கண்டிப்பு இந்த திருப்பாடலிலே வெளிப்படுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு கடுமையாக அறிவுறுத்தினார். அந்த கடுமையான அறிவுறுத்தல் இந்த திருப்பாடலிலே இடம்பெறுகின்றது. உங்கள் பலிகள் காணிக்கைகள் இவையெல்லாம் எனக்கு
தேவை அல்ல என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் 50வது திருப்பாடலிலே இடம்பெற்றிருக்கின்றன. அப்படியென்றால் ஆண்டவர் விரும்புவது நாம் எவ்வளவு நம்மிடமிருந்து பொருளை கொடுக்கிறோம் என்பதல்ல. நம்முடைய உடைமைகளிலிருந்து கொடுப்பதால் ஆண்டவரை திருப்திப்படுத்திவிட முடியும் என்று நாம் நினைக்கக்கூடாது. இன்று பல இடங்களிலே காணிக்கை என்ற பெயரிலும் உபயம் என்ற பெயரிலும் அன்பளிப்பு என்ற பெயரிலும் நன்கொடை என்ற பெயரிலும் நாம் பலவற்றை செய்கிறோம். அதில் தவறில்லை, செய்யப்பட வேண்டும். நம்மிடம் இருப்பதை கொடுப்பது உயர்ந்த ஆன்மீகம். ஆனால் நம்மிடம் இருப்பதை கொடுப்பது என்று சொன்ன உடனே பொருளையும் பணத்தையும் கொடுத்து புகழ் தேடுவது வழிபாடு அல்ல. பொருளையும் பணத்தையும் கொடுத்து நாம் தான் பெரியவர்கள் என்று தம்பட்டம் அடிப்பது வழிபாடு அல்ல. இறை வார்த்தையின்படி வாழ்வதுதான் மிகவும் முக்கியமானது. அந்த ஒரு துணியும் அந்த ஒரு செய்தியும் திருப்பாடல் 50 நமக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. அதிலே இன்று மிக குறிப்பாக கடைசியாக இருக்கக்கூடிய 5 மட்டும் நாம் நம்முடைய இன்றைய தியான சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். திருப்பாடல் 50:19 வசனம் சொல்கிறது, உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே என்று சொல்கிறது. பார்த்தீர்களா? இது எல்லாரையும் குறிக்கக்கூடியது என்று நாம் நினைக்கக்கூடாது. மிக குறிப்பாக வழிபாட்டை நடத்தக்கூடிய குருக்கள், லேவியர்கள், அந்த ஆலய பணிகளோடு தொடர்புடையவர்கள், ஆலயத்தில் மறைநூலை தெளிவுபடுத்தியவர்கள், சட்டங்களை பெரிதாக பேசி மக்களுக்கு போதித்தவர்கள், இவர்கள் ஆட்சியிலும் அதே நேரத்தில் சமய அதிகாரத்திலும் முக்கியமான இடத்தை வகித்தார்கள். அவர்களுக்குத்தான் இப்பொழுது இந்த கண்டனம், இந்த ஒரு அறிவுரை இங்கே கொடுக்கப்படுகிறது. 19 வசனம் முழுக்க முழுக்க இப்படி போலித்தனமான நம்பிக்கைகளை மக்கள் மத்தியிலே விதைத்த போலி இறைவாக்கினர்கள், போலி போதகர்கள், போலி குருக்கள், போலி வழிகாட்டிகள், இவர்களை கண்டிக்கக்கூடியதாக இந்த 19 வசனம் அமைந்திருக்கிறது. உங்கள் வாய் உரைப்பது தீமையே, உங்கள் நா புனைவதும் பொய்மையே. 20 வசனத்தில் வாசிக்கிறோம், உங்கள் சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள், உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள். பார்த்தீர்களா? உண்மையான அன்பு என்பதுதான் உடன்படிக்கை அன்பு. அதைத்தான் கடவுள் தன்னுடைய கட்டளையாகவே கொடுத்தார். ஆனால் வழிபாடு செலுத்துகின்றார்கள். ஆனால் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது? சகோதரரை பற்றி இழிவாக பேசுகின்றார்கள், மக்களை பற்றி, தாயினுடைய மக்களை பற்றி, அதுவும் உங்கள் தாயினுடைய மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றார்கள். பொறாமை, போட்டி எண்ணங்கள், மற்றவர்களுடைய உயர்வை நினைத்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் மனம் புழுங்குவது, இப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாம் உண்மை வழிபாட்டுக்கு எதிரானது. கற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை வழிபாட்டுக்கு எதிரானதுதான் மற்றவர்களை மட்டம் தட்டுவது. உண்மை வழிபாட்டுக்கு எதிரானது மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு குறுக்கீடு செய்வது, மிக தந்திரமாக திறமையாக குறுக்கீடு செய்வது, நற்பெயரையெல்லாம் கெடுப்பது, மற்றவர்களுடைய ஒரு பணியிலே நாம் உறுதுணையாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர்களுடைய அந்த பணிகளுக்கு எப்படி குறுக்கீடு செய்ய முடியும், தடை ஏற்படுத்த முடியும் என்று மிக அறிவார்ந்த விதத்திலே யோசிப்பது, இவையெல்லாம் உண்மை வழிபாட்டுக்கு எதிரானது. உங்கள் தாயின் மக்களை பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் என்று திருப்பாடல் 50:20 வசனம் சொல்கிறது. 21 வசனம் சொல்கிறது, இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன், நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன், உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் என்று இறைவார்த்தை சொல்கிறது. இவ்வளவு காலமும் நான் பொறுமையோடு இருந்தேன், ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கிறேன், உங்களுடைய குற்றம் ஒவ்வொன்றையும் எடுத்துரைக்கின்றேன் என்று இறைவார்த்தை சொல்கிறது. 22 வசனத்திலே இந்த ஒரு மிக கடுமையான வார்த்தை இங்கே கொடுக்கப்படுகிறது, கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள், இல்லையேல் நான் உங்களை பீறி போடுவேன், உங்களை விடுவிக்க யாரும் இரார் என்று ஒரு மிக கடுமையான ஒரு அறிவுரையும் அதே நேரத்தில் எச்சரிக்கையும் விடப்படுகின்றது. அவர்கள் கடவுளை மறந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆலயத்தில் இருக்கின்றார்களே, வழிபாடு செலுத்துகின்றார்களே, காணிக்கை கொடுக்கின்றார்களே, ஆண்டவருக்கு மிக அருகிலே அந்த தூயகத்திற்கு செல்கின்றார்களே, அவர்கள் திருவுடை அணிந்திருக்கின்றார்களே, அவர்கள் இறைவார்த்தையை போதிக்கின்றார்களே. இறைவார்த்தை சொல்கிறது, வாழ்க்கையில்
கடவுளுடைய சட்டங்களையும் கட்டளைகளையும் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் கடைபிடிக்காமல் வெறுமையான சடங்குகளிலும் சம்பிரதாயங்களிலும் ஈடுபடுபவர்கள் கடவுளை மறந்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள். கடவுளை மறந்தோரே இதை கண்டுணரங்கள் என்று 22வது இறைவார்த்தை அழைப்பு கொடுக்கிறது. கடவுளை மறந்தோர் பழைய ஏற்பாட்டில்தான் இருந்தார்கள் என்று நினைத்து விடக்கூடாது. இன்றும் கூட நம்மில் செயல்பாடுகள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக ஆண்டவருடைய திட்டத்திற்கும் ஆண்டவருடைய வழிநடத்துதலுக்கும் எதிராக செல்லுகின்ற போதெல்லாம் இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். கடவுளை மறந்தவர்கள். ஒருவேளை நம்முடைய கடமைக்காக நாம் பல காரியங்களை இன்று செய்து கொண்டிருக்கலாம். மிக குறிப்பாக அழைக்கப்பட்டிருக்கிற அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர்கள், ஆண்டவருடைய பணியை செய்யக்கூடிய பல்வேறு நிலையினர், நாம் ஆலயத்தை சுற்றி சுற்றி வரலாம், ஆலயம் சார்ந்த நம்முடைய பணிகளுக்காக வரலாம், ஆனால் கடவுளை மறந்தோர் என்ற ஒரு பெயர் நமக்கு நம்முடைய செயல்பாடுகளை பொருட்டு வந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் தொடர்பில்லை என்றால் நாம் கடவுளை மறந்தோர் என்று திருப்பாடல் 50:22 வசனம் சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் இப்பொழுது நம்பிக்கையான வார்த்தை தரப்படுகிறது, நலம் தரும் வார்த்தை தரப்படுகிறது, ஆறுதலும் அமைதியும் நிறைந்த வார்த்தை ஆண்டவருடைய மக்களுக்கும், மிக குறிப்பாக ஆண்டவருடைய பணியை ஆலயத்திலே செய்கிற அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தை தரப்படுகிறது. அதுதான் இன்றைய திருப்பாடலினுடைய இறுதி வசனம், 50வது திருப்பாடல் 23வது வசனம். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர், தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். நன்றி பலி என்று சொல்லப்படுகிறது. நன்றி பலி செலுத்துதல் என்பது வாழ்க்கையிலே கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருப்பது, அவருடைய வார்த்தையின்படி வாழ்வை அமைத்துக் கொள்வது. எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை பராக்குகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஆண்டவரை கைவிட்டு விடக்கூடாது. அதுதான் உண்மையான நன்றி பலி. ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும், அதுதான் உண்மையான நன்றி பலி. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஒழுக வேண்டும், அதுதான் நன்றி பலி. அதற்கு ஆட்டுக்கடாய்கள் தேவையில்லை, காளைகள் தேவையில்லை, புறாக்கள் தேவையில்லை, பலியிடுவதற்கு பொருள்கள் தேவையில்லை, அதற்கு நேரிய உள்ளம் தேவை, நல்ல இதயம் தேவை, பணிவும் தாழ்ச்சியும் நிறைந்த ஒரு மனப்பக்குவம், ஒரு ஆன்மீகம் தேவை. அதுதான் நன்றி பலி. அந்த நன்றி பலி செலுத்துவோர் என்ற இறைவார்த்தை சொல்கிறது, என்னை மேன்மைப்படுத்துவர் என்று. கடவுள் மேன்மைப்படுத்தப்படுகிறார் என்றால் அது மக்களுடைய நன்றி பலியால். எனவே இந்த நன்றி பலி எனப்படக்கூடிய ஒரு வார்த்தை எரிபலிகளிலும் தகன பலிகளிலும் பாவம் போக்கும் பரிகார பலிகளிலும் நேர்ச்சி பலிகளிலும் இது மேலானது, உயர்ந்தது, உன்னதமானது. அந்த நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். அப்படி என்றால் இந்த நன்றி பலி செலுத்துவோர் என்பவர்கள் யார்? அதற்குத்தான் 23வது வசனத்தினுடைய 2வது பகுதி சரியான முழுமையான விளக்கம் தருகிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர், தம்முடைய வழியை திருத்திக் கொள்வோர், தம்முடைய வழியை ஆண்டவருக்கு இணையாக அல்லது ஆண்டவருடைய வார்த்தைக்கு இணையாக அதை அமைத்துக் கொள்வோர், அவர்கள்தான் தம் வழியை செம்மைப்படுத்துவோர். எனவே இந்த 50வது திருப்பாடல் உண்மை வழிபாட்டை பற்றி பேசுகிறது. பல போலி வழிபாடுகள் கண்டிக்கப்படுகின்றன, போலி மூட நம்பிக்கைகள் கண்டிக்கப்படுகின்றன. ஆனால் 23வது வசனம், இந்த திருப்பாடலுடைய இறுதி வசனம், மிக உயர்ந்த ஒரு ஆறுதலை நமக்கு தருகிறது. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். கடவுளாம் நான் அருளும் மீட்பு. மீட்பு என்பது அரசிடமிருந்து பெற முடியாது, ஆயுதங்களிடமிருந்து பெற முடியாது, படைபலங்கள் நமக்கு மீட்பை தர முடியாது. பார்வோனுடைய குதிரைப்படைகள் மீட்பை கொடுக்கவில்லை. ஆண்டவரே அந்த செங்கடலிலே மோசேயினுடைய தலைமையிலே புறப்பட்டு வந்த எகிப்திய மக்களுக்கு, அடிமை மக்களுக்கு மீட்பை தந்தார். அது தொடங்கி இந்த நாள் வரை நான் அருளும் மீட்பை கண்டடைவர் என்று ஆண்டவர் சொல்லுவது மிக மிக உண்மையானது, உண்மையை தவிர வேறில்லை. இன்னும் நம்முடைய வாழ்வில் நாம் மீட்பு பெறுவதற்கு பல்வேறு அடிமைத்தனங்களிலே நாம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இவற்றிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெற வேண்டுமென்றால் இறைவார்த்தை சொல்கிறது, உம்முடைய வழியை செம்மைப்படுத்தும்.
உம்முடைய வாழ்வை நீர் நலமாய் மாற்ற வேண்டுமா? நீ நடக்கக்கூடிய பாதையை செம்மைப்படுத்திக்கொள். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நானருளும் மீட்பை கண்டடைவர். இன்றைய பதிலுரை பாடலுடைய பல்லவியாக இந்த 23வது வசனம்தான் தரப்பட்டிருக்கிறது. மிக மேலான ஒரு வழிகாட்டுதலை, வாழ்வுக்கு தேவையான, அதிலும் வழிபாட்டுக்கு தேவையான, நம்முடைய இதயத்திற்கு தேவையான ஒரு இனிமையான ஒரு அறிவுரையை ஆண்டவர் இன்று நமக்கு தருகின்றார். நாம் அனைவரும் இப்பொழுது சேர்ந்து இன்றைய பதிலுரை பாடலுடைய பல்லவியை சொல்லுவோம். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுள் தரும் மீட்பை கண்டடைவர். ஆமேன்.